Hi friends, welcome back to my channel. இது நம்ம ரசம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓட்ஸ் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஓட்ஸ் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. அதில் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது எதுக்குன்னா நான் இப்போ இதில் முந்திரி பருப்பு வறுக்க போகிறேன், அதுக்காக தான் இந்த நெய் சேர்க்குறேன். இதில் நான் ஏற்கனவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு போட்டு அது லைட் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. முந்திரி பருப்பு இப்போ வறுத்தாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுலேயே நான் இப்போ கொஞ்சம் நல் ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணுறேன், திருவின தேங்காய். இதை போட்டு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே கடாயில் நான் இப்போ 3 கப் ரோல்டு ஓட்ஸ் சேர்க்குறேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விட ரோல்டு ஓட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் 3 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே கடாயில் இதையும் நல்ல வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம், நான் இதில் வேறு நெய் எதுவுமே சேர்க்கல, நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க ஓட்ஸு, அப்புறமா வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், அது கூடவே நான் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சம் சுக்கு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகு, இது வந்து நான் ஏற்கனவே வெல்லத்தை பாகு பண்ணி வச்சுருந்தேன், அதாவது உருக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து தேன் சேர்க்கலாம், இல்லை சீனி கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதில் நான் இப்போது கொஞ்சமாக மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அந்த வெள்ளை பாகு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு பிடிச்சு பாருங்கள் பால்ஸ், நம்மளுக்கு லட்டு பிடிக்க வருதான்னு பாருங்கள். இப்போது லட்டு நல்லா பிடிக்க வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தேன் விட்டும் பண்ணலாம், இல்லை சீனியும் போட்டுக்கலாம். ஆனால் வெள்ளைப்பாக விடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கருப்பட்டி கூட நீங்கள் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளும் கூட. இதுக்கு வந்து நீங்கள் வெள்ளத்தை உருக்கிறது பாகெல்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் உருக்கி நீங்கள் அதில் விட்டால் போதும். பாருங்கள் இப்போ சூப்பரான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வேறு நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம், பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது.
நம்ம தேங்காவை நல்லா வறுத்து சேர்த்தோம்னா கொஞ்ச நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.